السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருக்குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா நிறைய வரலாறுகளை கூறி நமக்கு அதன் மூலமாக நிறைய படிப்பினையை நமக்கு ஏற்படுத்துகிறான். அந்த வகையில் திருக்குர்ஆன் ஷரீஃபில் சில உயிரினங்களுடைய வரலாற்றுகளையும் கூறி அல்லாஹு தஆலா நமக்கு படிப்பினை ஏற்படுத்துகிறான். நிறைய உயிரினங்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன உயிரினத்தை பார்க்க போகிறோன்னு சொன்னால் எறும்பு. இதுக்கு அரபியில் நம்லு என்று சொல்வார்கள். இந்த எறும்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு சம்பவத்தை முன்வைத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு படிப்பினையும் ஏற்படுத்துகிறான். அதனுடைய பெயரிலேயே சூரா நம்லு என்கின்ற ஒரு அத்தியாயத்தையே அல்லாஹு தஆலா இறக்கியிருக்கிறான். சரி, இந்த எறும்பு இருக்கிறதே, இந்த எறும்பினுடைய படைப்பே ஒரு வித்தியாசமானது. அல்லாஹு தஆலா அந்த அளவிற்கு தன்னுடைய வல்லமை அதிலே வைத்திருக்கிறான். இந்த எறும்பு எத்தனை வகை இருக்கிறது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கட்டெறும்பு, இந்த கருப்பு எறும்பு, இப்படி நிறைய எறும்பு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் எறும்பிலே பல வகையான வகைகள் உண்டு. அறிஞர்கள், இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறாங்க, எறும்பு எத்தனை வகைன்னு சொன்னால் 11,880 வகையான உயிரினங்கள் இருக்கிறது, வகையான எறும்பு வகைகள் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இன்னொரு அறிஞர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் 90,000 மேற்பட்ட வகை எறும்பு இருக்கிறது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆக எறும்பு என்பது பல வகையிலே இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த எறும்பிற்கு அல்லாஹு தஆலா திசையை அறியக்கூடிய ஒரு ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். என்ன திசை அறியக்கூடிய ஆற்றல்? இப்போ நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு பயணம் போகிறோம், மேப் இருந்து அனுசிவோன்னு சொன்னால் அதை தட்டி தான் அனுசிவோம், சரியாக கணக்கு பார்த்து போவோம். இது இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். ஆனால் அல்லாஹு தஆலா அந்த எறும்புக்கு இயற்கையாகவே ஒரு ஆற்றலை கொடுத்துருக்கிறான். அது எங்கு சென்றாலும் தன் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு நேராக வந்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு நுகர்வு சக்தி அல்லாஹு தஆலா இந்த எறும்பிற்கு கொடுத்துருக்கிறான். அது மாத்திரமல்ல, இந்த எறும்பிற்கு அல்லாஹு தஆலா நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பொதுவாகவே நம்ம மனுஷனை பார்க்குறோம், அல்லாஹு தான் நமக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் கொடுத்துருப்பான். அதன் மூலமாக நம்ம நினைச்சிருன்னு சொன்னால் அல்லாஹுடைய துணையோடு கிருபையோடு நம்ம சில பெரிய நோய்கள்லேருந்து தப்பித்து வந்து கொண்டு இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று இந்த உயிரினங்களுக்கும் அல்லாஹு தஆலா நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நம்ம கடந்த காலங்களில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஈயிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நோய் எதிர்ப்பு சக்தி. அதே மாதிரி இந்த எறும்புக்கும் அல்லாஹு தஆலா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி அல்லாஹ் கொடுத்துருப்பானா, அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்து கொண்ட இந்த எறும்பு என்ன செய்யும்னு சொன்னால், அதனுடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதனுடைய உடலில் ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கிறோம். அது எந்த நோய் தாக்காத அளவிற்கு தன்னுடைய உடலில் அப்படியே பரவிக்கொள்ளுமாம். அதே போன்று அந்த சக்தியை தான் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடங்களுடைய அந்த சிவர்கள் அனுசியமாக தடவி கொள்ளுமாம். எந்த விதமான நோய் வந்து நம்ம தாக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அது தன்னை தற்காத்து கொள்ளுகிறதாம். இப்போ இந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த எறும்புகளுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த எறும்பு வகைகளை தன்னுடைய சக்தியை வைத்து அல்லாஹு தஆலா தன்னுடைய வல்லமையை அந்த எறும்பின் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா இந்த எறும்பின் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வருகிறான். சரி, இந்த எறும்பின் மூலமாக நமக்கு நம்ம பிறக்கூடிய படிப்பினை என்ன? அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனில் வருது, சூரத்து நம்லு என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் வருது. என்னன்னு சொன்னால், ஒரு தடவை சுலைமான் நபி அவங்களும் அவங்களுடைய பட்டாளமும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வந்து கொண்டு இருக்கிறார்கள். சுலைமான் நபி அவங்களும் அவங்களுடைய படை வீரர்களும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், ஹத்தா இதா அதௌ அலா வாதி நம்ல் قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. எறும்பும் சுலைமான் நபி அவர்களுடைய படை வீரர்களும் வந்து கொண்டு இருக்கிற பொழுது, அப்போ அந்த எறும்பினுடைய கூட்டத்தினுடைய ஒரு தலைவி சொல்கிறான், எறும்பு கூட்டத்தினுடைய அந்த தலைவி சொல்கிறாங்க தன்னுடைய சகாக்களை பார்த்து, சுலைமான் நபி அவங்க படை வீரர்களும் குதிரையில் வந்து கொண்டு இருக்கிறாங்க,
அதனால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களும் பக்கம் போயிருங்க. ஏன்னா அவங்க வேகமாக வர்றாங்க, நம்ம இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க நம்மளை மீச்சிட்டாங்க, நம்ம உயிர் சேதமாகி போயிடும். அதனால் இதை விட்டு நம்ம தப்பித்துக்கொள்ள நீங்கள் என்ன செய்ய, எல்லாரும் தாங்கள் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் போயிருங்க, சீக்கிரம் போயிருங்கன்னு சொல்லி அந்த எறும்பு தன்னுடைய சகாக்களுக்கு சொல்லுதான், எறும்பு கூட்டத்தினுடைய அந்த தலைவி. இப்போ இதில் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. என்னன்னு சொன்னால், பொதுவாகவே எறும்பு கூட்டத்தினர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார், எறும்பு கூட்டத்திற்கு ஒரு தலைவர் இருப்பார், அவர் ஆண் என்பதாக இதுவரைக்கும் பேசப்பட்டுச்சு. இதுவரைக்கும் பேசப்பட்டது சமீபத்தில் கண்டுபிடிச்சாங்க, கிடையாது, எறும்பு கூட்டத்தினர்களுக்கு ஒரு தலைவி தான் உண்டு, பெண் இனம் தான், ஒரு பெண்ணு தான் தலைவி என்பதாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிட்டான். அதை அல்லாஹ் சொல்கிறான்ல, காலத்து, காலன்னு சொன்னால் ஆண்பாலுக்கு சொல்லப்படும், காலத்து என்று சொன்னால் பெண்பாலுக்கு சொல்லப்படும். அப்போது அந்த கூட்டத்தினுடைய தலைவி சொல்கிறாள், அப்போ உண்மை வந்துருச்சா இல்லையா? அப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ் சொல்கிறான், எறும்பு கூட்டத்தினருக்கு தலைவியாக இருப்பது ஒரு பெண் தான், அப்போ நிரூபணம் ஆயிருச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்போ அந்த எறும்பு சொல்லுது, சுலைமான் நபி அவங்க படை வீரர்களும் வர்றாங்க, நீங்கள்லாம் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம இருக்கிறது தெரியாது, தெரியாமல் தான் இருப்பாங்க, அதன் மூலமாக நமக்கு உயிர் சேதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் எல்லாம் போய் என்ன செய்யுங்க, உங்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் போய் ஒதுங்கி ஓரமாக ஒளிஞ்சிக்குங்கன்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டத்துடைய தலைவர் சொல்கிறது. ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா, சுலைமான் நபிக்கு தான் அல்லாஹ்வுத்தால எல்லா ஆற்றலையும் கொடுத்துருந்தானே, அந்த எறும்பு பேசக்கூடிய அந்த பேச்சை கேட்டுட்டு அவங்க உடனே சிரிக்கிறாங்க. சுலைமான் நபி சிரித்தார்கள்னு சொல்லி அல்லாஹுத்தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான். இப்போ கண்ணியமானவர்களே, படிப்பினை என்னவென்று சொன்னால், ஒரு சமூகத்தை ஒரு எறும்பு கட்டி காக்கிறது. ஆபத்துகள் வருகிறது, ஆபத்துகளை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, தற்காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு அறிவில் குறைவாக படைக்கப்பட்ட ஒரு உயிரினம் தன் சமூகத்தை வழிநடத்துகிறது. அப்போ நமக்கு இதன் மூலமாக படிப்பினை கிடைக்கிறதா இல்லையா? அல்லாஹ் ஒரு சிறிய ஒரு உயிரினத்தின் மூலமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பிக்கிறான். அதே மாதிரி நசாயில ஒரு சம்பவம் வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், எல்லா மக்களும் பழைய ஆடைகள் அணிந்து கொண்டு ஒரு மைதானத்திற்கு சென்று மலை தொழுகை நடத்தி அல்லாட்ட என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கேட்பாங்க, நம்ம கேட்குறோம்ல. அதே மாதிரி அவர்களும் அல்லாவிடத்தில் கேட்பதற்காக வேண்டி, மலை கேட்பதற்காக வேண்டி போகிறாங்க. எல்லா மக்களும் போயிருக்கிறாங்க, அங்கே ஒரு அபூர்வமான ஒரு காட்சியை பார்க்குறாங்க. ஒரு எறும்பு என்ன செய்யணும் சொன்னால், குப்பரப்படுத்து கொண்டு தன்னுடைய கால்களை உயர்த்தி கொண்டு அல்லாட்ட கேட்டுச்சான், அல்லாஹும் அஸ்கீனா, அல்லாஹும் அஸ்கீனா, அல்லாஹும் அஸ்கீனா, யாழ்ல எங்களுக்கு மலையை கொடு, யாழ்ல எங்களுக்கு மலையை கொடுன்னு சொல்லி ஒரு எறும்பு அல்லாவிடம் கேட்கிறது. இந்த காட்சியை பார்த்தோன்னே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அப்போ மக்களை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் போங்க, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுப்பதற்கு முன்பாக, நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே இந்த எறும்பினுடைய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், இதன் மூலமாக நமக்கு மலை கிடைக்கப் போகிறது என்பதாக தன் சகாக்களை பார்த்து சுலைமான் நபி அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் போக சொன்னாங்களாம். அப்போ அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மலை கொடுப்பான். அப்போ அதனுடைய துஆக்களை அல்லாஹ் சீக்கிரம் அங்கீகரிக்கிறான். இப்போ அதற்கு அல்லாஹ் மலை கொடுத்தான்னு நம்ம கொடுக்காமலாம் போயிட போகிறோம், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கப் போகிறது என்கிற அடிப்படையிலே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சகாக்களுக்கு சொன்னார்களாம், கனியமானவர்களே, எறும்பு என்பது மனிதனை விட ஆற்றலிலும் மிக குறைவானது தான், அறிவிலும் குறைவானது தான். ஆனால் அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நமக்கு நிறைய படிப்பினைகளை சொல்லித்தந்திருக்கிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்பேற்பட்ட படிப்பினைகளை பின்பற்றி, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அந்த படிப்பினைகளை சிந்தித்து, அல்லாஹுடைய வல்லமையை உணர்ந்து, அவனை புகழக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வஆஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு.